மத்திய அரசோட டிஆர்டிஓவில் ஜாப் வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. டிஃபன்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இந்த வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. இதில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாமே மத்திய அரசோட நிரந்தர வேலை. காலி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 167 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 56,100. ஸோ இந்த அலோன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த் வந்து 80,000 வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலயமா தான் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10/6/2020 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அனைத்து மாநிலத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே தாராளமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன மாதிரியான போஸ்டிங் வந்து கேட்டுக்காங்க, என்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டுக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 3 பார்ட் அவங்களுக்கு வந்து பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியில் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேட்டகரியில் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 37 வேகன்சி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 35 வேகன்சி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் 31 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்தவரை பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இந்த பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிரிவுகளை நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 விதமான பிரிவுகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிரிவுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு 11 பிரிவுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 பிரிவுகள்லேருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பிரிவுகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்குண்டான கல்வி தகுதி எல்லாமே வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து ஸோ எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து இந்த பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாப் வேகன்சிக்குமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக இந்த ரைட் சைடில் உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே கிளியராக படித்து பார்த்துட்டு இந்த தகுதி இருக்க பட்சத்தில் இந்த ஜாப்புக்கு வந்து அப்படியே வந்து பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து கேட்டிருக்காங்க. 10 வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. இதற்குண்டான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து முடிச்சிருக்கணும், அல்லது அப்ளைடு சைக்காலஜி அல்லது கிளினிக்கல் சைக்காலஜின்னு சொல்லிட்டு ஒரு 14 விதமான பிரிவுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 அதாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட் எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. தென் அந்த பர்சனல் இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 28 வயசுக்குள்ள இருக்கணும், ஓபிசி என்சிஎலுக்கு வந்து 31 வயசுக்குள்ள இருக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு 33 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான ROAC.gov.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணையதள முகவரியில் போயிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட் என்ன பிக்சல் சைஸில் இருக்கணும், என்ன குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு அந்த முழு தகவல் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் உமன் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நடுத்து வந்து பார்த்து இதுக்கு உண்டான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேட் எக்ஸாமில் எடுத்த ஸ்கோர் ப்ளஸ் வந்து இந்த பர்சனல் இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ப்ளஸ் இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.